இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒரே சம்பவம் மேல சம்பவமா இருந்து சம்பந்தமே இல்லாம பாக்கியா திருப்பி இந்த வீட்டுக்கு வந்து பெட்டியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணும் போது சில பேர் கமெண்ட்ஸ்லாம் நமக்கு சொன்னாங்க, என்னன்னா வந்து ஒருவேளை அது கோபியோட துணியா இருக்குமோட்டு. அதுக்கப்புறம் நம்மளும் அந்த பாசிபிலிட்டியை யோசிச்சு ஒருவேளை பாசிபிள் தான், ஏன்னா வந்து துணியை காமிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கடைசியா ப்ரோமோ வந்துருச்சு. ப்ரோமோல நம்மளே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. பாக்கியாவை பத்தி இப்படி சொல்லும் போதே அப்படி பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தைரியம் பார்த்தாதுன்னு சொன்னா அவங்க தைரியத்தோட பேக் பண்ணதே கோபியோட துணி தான். கோபி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பெட்டியை தூக்கி இந்தா அப்படின்னு தூக்கி வெளில கடாசுல இருக்கு கடாசம் போது பார்த்தா உள்ள வந்து இவரோட துணியா வந்து விழுது. என்னது எவ்வளவு தைரியம் தான், ஏன் துணி எடுப்பேன்னு கையும் வாங்குறாரு, அவ்வளவு தைரியமாயிடுச்சு அவருக்கு. கையை தடுத்து நிறுத்தினதுக்கு அப்புறமா நான் ஏன் வெளில போனோம், இது ஏன் வீடு, நீங்க ஆம்பளைங்க என்னத்தை பேரா பண்ணுவீங்க, பண்ணிட்டு எங்களை வெளில போக சொல்லுவீங்களா, நான் போனுங்கிற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. நீங்க இந்த வீட்டை விட்டு
இழுத்து ஒரு மூணு நாளைக்கு கொண்டு போகாமல் கடை கடை கடன் முடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுது, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேர்